English Partner. Learn English online. WhatsApp liye easy English katikla. For more details, WhatsApp 8048274064. English Partner. The Language Hub. உதவி மையம் என் 1100. நீங்க செல்போன்ல 1100 எண்ணிருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிஞ்சா அந்த துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். நான் சென்னையில 4 நாளுக்கு முன்பே அதை அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்துவிட்டேன். இதுவரை 60,000 பேர் இருந்து புகார் வந்திருக்குது. குறைந்த காலத்திலே 60,000 பேர் இருந்து புகார் வந்திருக்குது. இங்க நம்ம செல்லு பாத்தீங்களா, இங்க இருந்து உங்க ஊர்ல தண்ணி இல்லையா, இந்த செல்லுல அனைத்து ஊர் தொடர்பு கொண்டு குடியிருக்கிறவர்கள் சொன்னீங்களா, இதுல இருக்கிற நகராட்சிக்கோ பேரூராட்சிக்கோ கிராமம் சொன்னீங்களா, உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரு வருவாங்க. சென்னை மெட்ரோ ரயில் கட்டணத்தை குறித்து தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. அதிகபட்ச கட்டணமாக 50 ரூபாய் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற வகையில கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் வந்து சீக்கிரமா ஆபீஸ் போகணும் அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளாக மெட்ரோ ரயில் சேவையை தான் பயன்படுத்திட்டு வராங்க. சென்னை மெட்ரோ ரயில்ல முதல் கட்டமாக 54 கிலோமீட்டருக்கு முடிக்கப்பட்டு பயணிகள் சேவை தற்போது நடைபெற்று வருது. மெட்ரோ ரயில் கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைக்க சொல்லி பல்வேறு விதமான கோரிக்கைகள் பொதுமக்கள் தரப்புல வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நம்ம CM மெட்ரோ ரயில் கட்டணத்தை வெகுவாக குறைக்க உத்தரவிட்டிருக்காரு. 4 கிலோமீட்டர் வரை 20 ரூபாய் கட்டணம் இருந்த நிலையில தற்போது 20 ரூபாய் கட்டணத்துல 5 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் அப்படின்னு அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. அதே போல 30 ரூபாய் கட்டணத்துல 6 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என்ற நிலையில தற்போது 30 ரூபாய் கட்டணத்துல 12 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் அப்படின்னு அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய கட்டணத்துல தற்போது 2 மடங்கு தூரம் பயணம் மேற்கொள்ளும் வகையில புதிய கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக கட்டணம் 70 ரூபாயிலிருந்து தற்போது 20 ரூபாய் குறைக்கப்பட்டு அதிகபட்ச கட்டணமாக வெறும் 50 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் அப்படின்னு இந்த அறிவிப்புல வெளியாயிருக்கு. மெட்ரோ ரயில் புதிய கட்டணம் இன்று முதல் அமல்படுத்துவதனால மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.